ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாக்கின்ஸில் தான் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாக்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி தான். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு டூரிங் ட்ரைனிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 75,000 ரூபாய் உங்களுக்கான ட்ரைனிங் சேலரி வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து 1,00,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு ஒரு 4,000க்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மொபைல்லேயே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு லண்டன் பேஸ்டு எம்என்சி கம்பெனியான ஹாக்கின்ஸில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஹாக்கின்ஸுங்கிறத வந்து பார்த்தோன்னா குக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனி தான் வந்து ஹாக்கின்ஸு. ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி தான் இது. இதில் வந்து பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்து இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங்கிறதுனால வந்து நீங்கள் டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிருவேனா, ஸோ பர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள், உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அப்போ 9 lakh பர் ஆனம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். அப்ராக்சிமேட்டாக 75,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜாப் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து 2 lakh பர் ஆனம் வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 1 lakh பர் மந்த் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 18 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரியிலேருந்து பெனிஃபிட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்குமே இதில் வந்து ஜாப் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா சேலரி வந்து உங்களுக்கு ஹையாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு 21 வயசு வந்து இருக்கணும். அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த ஹாக்கின்ஸில் வந்து நீங்கள் எதனால் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அது எதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு 200 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் வந்து உங்கள் கைப்பட வந்து நீங்கள் ஒரு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணும்போது வந்து காமிக்கிறேன். ஸோ அதையுமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மூலையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆஃப்லைன்லேயே நான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா போஸ்டல் இல்லைனா கொரியர் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல் இல்லைனா கொரியர் வழியாக கூட சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ஃபைனல் இன்டர்வியூ மட்டும் வந்து பார்த்தோன்னா மும்பையில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரிட்டன் ரயில் ஃபேர்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து பெய்ட் கொடுப்போம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஆனால் இன்டர்வியூ மட்டும் வந்து உங்களுக்கு மும்பையில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் வேரியஸ் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி, கமர்ஷியல் கேட்டகரி, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஐடியில் கூட கொடுத்துருக்காங்க. லீகல், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்ஸ்க்குலாம் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங்னா நீங்கள் வந்து டிகிரி இல்லைனா வந்து பிஜியில் வந்து நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து தருவாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை சேல்ஸ் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். அதேமாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ சிவில், டூல் டிசைன், மேனுஃபேக்சர், ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெஷின் டிசைன், ப்ராடக்ட் டிசைன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சப்ளை செயின், ஸோ ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜாபோட ரோல்மே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை ஃபார் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிகிரியில் நீங்கள் எல்லாம் பிஜியில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியல் கேட்டகரிக்கும் அதேமாதிரி வந்து பாருங்கள் அதுக்கான டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் டிகிரி இல்லைனா வந்து பிஜியில் வந்து ஹெச்ஆர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடி ப்ரோக்ராமருக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் ஐடி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லீகல் கேட்டகரிக்கு நீங்கள் லா வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே கீழே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்னா அதுக்கு தனியாக வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாப் அப்ளைடு ஃபார் இடத்துல டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரினு வந்து அதுவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம்லேருந்து மிடில் நேம்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்களோட எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, வேறு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப் வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர்னால் அதை நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா சோசியல் மீடியானா சோசியல் மீடியா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா தெரியணும் அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட பயோடேட்டா வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சூஸ் ஃபைலில். ஸோ 10 MB வந்து இருக்கணும் அந்த ஃபைல் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 12th சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரீசன் ஒய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஜாயினிங் ஹாக்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்களே கைப்பட வந்து இங்கிலீஷில் வந்து 200 words வந்து இந்த ஜாயினிங் எதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, எதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க ஹாக்கின்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் ஒரு 200 words வந்து நீங்கள் கைப்பட எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சேட் ஜிபிடியில் கூட நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து வரும், அதை கூட நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் போதும். இதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து. ஸோ அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டீடெயில்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமெயில் மூலமாக இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து இதில் வந்து இதில் ஹாக்கின்ஸில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அதுக்கான ரீசன் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து இந்த 7 points நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.